குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஏலக்காயின் நறுமணம், பசும்பாலின் நற்குணம், ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இன்றைக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா, கட்சி நிர்வாகியுடைய இல்ல விழாவிற்காக பங்கேற்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, அறந்தாங்கில இன்னைக்கு மாலை வந்து மாபெரும் ஒரு பொதுக்கூட்டமும் கட்சி சார்பாக வச்சிருக்கோம். முப்பெரும் விழா, அதாவது கேப்டன் பிறந்த நாள், கட்சி துவக்க நாள் 19ஆம் ஆண்டு, மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என்று முப்பெரும் விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கேன். இன்றைக்கு முதல்ல நான் வந்து உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும்னா, ஆன்மீக குரு பங்கார் அடிகளார் வந்து காலமாயிட்டார் அப்படின்ற செய்தி நேற்று கேட்கும் போது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. கேப்டன் வந்து நேற்று வந்து இரங்கல் செய்தி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இன்னைக்கு நான் அங்க போயிருக்கணும், ஆனா ஏற்கனவே ப்ரோக்ராம் கொடுத்ததுனால இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு என்னால கலந்துக்கல முடியல. நிச்சயமாக சென்னை திரும்பியவுடன் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்துவேன் என்பதை இந்த நேரத்தை சொல்றேன். சின்ன வயசுல இருந்தே நான் வந்து மேல்மருவத்தூருடைய டிவோட்டியா இருந்திருக்கேன். கேப்டன் பல முறை வந்திருக்காங்க. அவர் வந்து இன்னைக்கு பார்த்தா சனாதானத்தை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், ஆனா பல ஆண்டுகளுக்கு முன்பே சனாதானத்தை நிரூபித்தவர் பங்கார் அடிகளார். ஏன்னா பெண்கள் வந்து எல்லாரும் கருவறை வரைக்கும் சென்று கடவுளுக்கு நேரடியாக அர்ச்சனை செய்கின்ற அந்த முதல் புரட்சியை ஏற்படுத்தியவர் அவர். அது மட்டும் கிடையாது, மருத்துவம், கல்வி, பல்வேறு சேவைகளை மக்களுக்கு செய்தவர். ஒரு சீருடையை அமைத்து ஒரு கட்டுப்பாட்டோடு அந்த பக்தியை கொண்டு சென்றவர். பெண்களின் சபரிமலை என்று அழைக்கக்கூடிய அளவு அந்த மேல்மருவத்தூரை வந்து அவங்க வந்து சிறப்பாக கொண்டு வந்தார். அதனால இன்னைக்கு அவரை பிரிந்துபாடும் அவரது குடும்பத்தினர், உறவினர்கள், எஸ்பெஷலி பக்தர்கள் எல்லாருக்கும் தேமுதிக சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம். அவருடைய ஆன்மா சாட்சி அடையும். அதனால அவருடைய ஆன்மா சாட்சி அடையும் இந்த நேரத்தில் நாங்கள் நிச்சயமாங்க ஒரு ஸ்கீம் வந்து அறிவிச்சா அந்த ஸ்கீமை வந்து கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும். எந்த பெண்ணும் வந்து எனக்கு 1000 ரூபாய் மாசம் கொடுங்கன்னு எந்த பெண்ணும் கேட்கல. இவங்க தேர்தல்ல வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக பொய்யான ஒரு வாக்குறுதியை நடத்த முடியாது, நடத்தவே முடியாதுன்னு தெரிஞ்சும் வந்து தாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் அப்படின்னு ஒரு ஸ்கீமை சொன்னாங்க. பட் இன்னைக்கு அதை வந்து 100% அவங்களால சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு செல்ல முடியல. பாதிப்பு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு செயல்பாடு, இப்ப வந்து ஒரு சொல்றாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, அனைத்து மகளிருக்கும்னாங்க, இப்ப தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் சொல்றாங்க. அந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கு. தகுதி வாய்ந்த பெண்கள் அப்படின்னா எந்த தகுதி அவங்க எதிர்பார்க்கிறாங்கன்றதும் புரியல. இதனால பல பேருக்கு வந்து அந்த 1000 ரூபாய் போய் சேரவே இல்லை அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எந்த நோக்கத்துக்கு அவங்க ஆரம்பிச்சாங்களோ அதுவே அவங்களுக்கு நெகட்டிவாக முடியும் அப்படின்றத என்னோட கருத்து. அந்த 1000 ரூபாய் கொடுப்பதுனால கொடுத்த ஒண்ணு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படி இல்லையா, அந்த ஸ்கீமே அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்க கூடாது. ஆனா தேர்தல்ல ஜெயிக்கணும்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு அவங்களே மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய விளைவு. தேர்தலை எதிர்கொள்ள சாப்பாடு தேர்தல் வாக்குறது பல ஆண்டு காலமாக இந்த டாஸ்மாக் கடைகளை திறந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் உட்பட போதைக்கு அடிமை ஆயிட்டார். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த கட்சியா இருந்தாலும் நிச்சயமாக டாஸ்மாக ஒழிக்கணும், எந்த மாற்று கருத்தும் இல்லை.
நாங்க கூட பலமுறை அதுக்கான போராட்டம் நடத்தி இருக்கோம், பலமுறை கேப்டன் நாங்களும் அறிக்கை கொடுத்திருக்கோம். ஒரே ஓவர் நைட்ல அது முடியாது, ஏன்னா பல ஆண்டுகளா அது வந்து பழக்கப்படுத்தி கொண்டு வந்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைக்கணும் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் கடைகளை குறைங்க, அப்புறம் நம்பர் ஆஃப் அவர்ஸ் குறைங்க, அதுக்கப்புறம் டாஸ்மாகே இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குங்க. போதை இல்லாத தமிழகம் தான் எங்கள் லட்சியம்னு சொல்லி ஸ்டாலின் சொல்ற. ஆனா அதுக்கான என்ன ஒரே ஒரு சின்ன ஸ்டெப்பாவது அவங்க எடுத்தாங்களா அப்படிங்கறதுதான் எங்க கேள்வி. இப்ப தீபாவளி வரப்போது பாருங்க, நீங்க எல்லாரும் டார்கெட் வைப்பாங்க, அந்த ஒரு நாளில் 100 கோடியை கிராஸ் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் வச்சு விற்பனை பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்குது. அப்படி இருந்தா எப்படி இந்த தமிழ்நாட்டை நம்ம வந்து போதையில்லா தமிழ்நாட்டை எப்படி பார்க்க முடியும்? மாணவர்களுக்கு பெண்கள் எல்லாருமே இன்னைக்கு போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க. இது வன்மையா கண்டிக்கக்கூடிய விஷயம், நிச்சயம் இது மாறணும்னு சொல்லி நான் கேட்டேன். அதான் நான் இதை வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சொல்றேன், இன்னைக்கு உங்ககிட்டயும் சொல்றேன். இன்னும் 6 மாத காலம் இருக்கின்றது. இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு, NDA கூட்டணியில் அன்னைக்கு பல கட்சிகள் ஒன்னா சேர்ந்து தேர்தலை சந்திக்கும். இப்ப வரப்போறதும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான், அது பத்தி ஒன்றும் டவுட் கிடையாது. பட் இன்னைக்கு NDA கூட்டணியில யாரும் வந்து இல்ல, எல்லாரும் பிரிச்சு இருக்காங்க. எல்லாரும் ஒன்று சேர்றாங்களா, எப்படி இந்த கூட்டணி வரப்போகிறது என்றதெல்லாம் நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அதனாலதான் சொல்றேன், இது ரொம்ப ஏர்லி. நான் அதை பத்தி பேசுறதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. இன்னும் இந்தியா கூட்டணின்னு சொல்றாங்க, அதுலயே பல குளறுபடிகள் இருக்கு. இந்தியா முழுக்க இருக்கின்ற தலைவர்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்கு. யார் பிரதமர் வேட்பாளர் என்கின்ற பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு, பொறுத்திருங்கள். ஒரு ஜனவரி மாசத்துல கேப்டன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக யாருடன் கூட்டணி, எந்த தொகுதி, யார் வேட்பாளர் என்பதை அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம். தமிழ்நாட்டுக்கு எந்த கட்சி நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னேன். எதை நான் மெயின் பண்ணி சொன்னேன்னா, எந்த ஒரு நிரந்தர பிரச்சனையும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தீர்வு கிடைக்கல. கச்சத்தீவாகட்டும், காவேரி இஷ்யூ ஆகட்டும், தேசிய நதிகளை இணைப்பதாகட்டும், மக்களை இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வர்றதா இருந்தாலும், வேலை வாய்ப்புனாலும், இந்த மாதிரி தமிழ்நாட்டுல பல ஆண்டுகளாக இருக்கின்ற எந்த பிரச்சனைக்கும் இது வரைக்கும் நிரந்தரமான தீர்வு வரவில்லை. தமிழ்நாட்டிற்கும் மக்களுக்கும் எந்த கட்சி நல்லது செய்கிறதோ அவர்களோட கூட்டணி அமைப்போம், அவர்களோட சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நல்ல விஷயங்களை பெற்று தருவோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். தம்பி இப்ப தற்போது வர அரசு பண்ணல, அதனால அவர் ஜாமீன் பண்ண மறுக்கப்படுதுன்னு நேற்று அவரோட தம்பியை கைது செய்யாம மத்திய மாநில அதுதான் இவங்க எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவங்க செய்த தவறுகளை மறைத்து அவங்க பின்னாடி இவங்க துணை நிற்கிறாங்க அரசு. அப்போ அதனாலதான் அவரை வந்து இன்னைக்கு ஜாமீன் கிடைக்க முடியல, அது அரெஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. கேப்டன் தான் அடிக்கடி சொல்லுவார், உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கணும். அதனால உண்மையான நல்ல அரசா இருந்தா தவறு செய்தவர்கள் தண்டனை பெற்று தர வேண்டும். நான் இப்பயே சொல்ல முடியாது எல்லாத்தையும், அதுதான் நான் சொல்ல பொறுத்திருங்க. இதை அறிவிக்க வேண்டியது கேப்டன், அதனால நிச்சயமாக உரிய நேரத்தில் அதிகாரப்பூர்வமா நாங்கள் அறிவிக்கிறோம். நன்றி, நன்றி, தேங்க்யூ, நான் பொதுக்கூட்டம் இருக்கு, உங்களுக்கு பிரஸ் மீட் இருக்கு, நான் எல்லாமே சொல்றேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.